ரொம்ப கேவலமான சொல்லுங்க. Are you contestant or complaint machine? It's the way you take it. You are a complaint machine then. என குடுக்கப்பட்ட அண்டான்னு கூப்பிட சொன்னாங்க. கேரக்டர் அண்டான்னு கூப்பிட சொன்னாங்க. குடுக்கப்பட்ட கேரக்டர் உனக்கு வேற ஆளே கிடைக்கல. குடுக்கப்பட்ட அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? நான் பால் குடிச்சிட்டு வர மூணு பேருமே வந்து ஜெயிலுக்கு போகணும். ஒரு 3 hours ஸ்டில் தட் 10 o'clock லைட் ஆஃப் அந்த அந்த டைம் டாஸ்க் அண்ட் ஆல் தட். ஸோ அதில் வந்து உனக்கு 2 கேர் டேக்கர்ஸ் மட்டும்தான், அது வந்து சுருதி அண்ட் தாமரை. எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் அக்கம் அக்கம் விளையாண்டு இது பண்ணிட்டாங்க. தண்டனை நமக்கு முடிவு பண்ணுறது. எங்க இருக்கீ? எந்த ரூம்ல இருக்கீங்க? உங்களை பேசிக்க எங்க இருக்கீங்க நீங்க மொத? ஐயா, டூ மச், த்ரீ மச், செரிப்பு பிஞ்சிடு. ஓ காட், என் கோவம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். சரி சரி, புரியுதா? சரி. ஜூலி, லெட்டர் பி எவ்ரிபடி. ஆஹா, வந்துட்டாயா வைப்ரேஷன். டிராமா ஆடுறது போதும். நீ மத்தவங்க யார் ஒண்ணு நம்புறாங்களோ அங்க போய் டிராமா ஆடிக்கோ. அபிராமிக்கு எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். நீ தான் கண்டுபிடிக்கணும் எது உண்மை எது பொய். என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. இந்த நெருப்பு நினைக்கலாம் வந்த நெருப்பே இல்ல. பத்தி குத்தி நமத்து போச்சு போல இருக்கு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்கெல்லாம் பார்த்த தமண்ணா மயங்கி ஓய்ந்துறோம். வந்து தனுஷா மாதிரி எனக்கு வந்து மெக்கானிக் ஃப்ரெண்டு, ஆட்டோக்காரன் ஃப்ரெண்டு, நான் வந்து குடிசையில வாழ்ந்தேன். ஏன் இப்படி டப்பிங் சீரியல் மாதிரி புரியாமையே பேசிக்கிறீங்க? இப்படியே பேசினா எந்திரிச்சு போயிரு. கிரியேட் பண்றத வேணா மத்தவங்க நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். திடீர்னு ரொம்ப நல்லா
உனக்கு 10 கேஸ் போட்டா தான் உனக்கு புத்தி வரும் பா. உனக்கு எல்லாம் ஒரு பொம்பளை கிட்ட பேசுறது தெரியாது இல்ல, நாடகம் ஆடாத. பொம்பளைங்க கிட்ட நல்லா பேசு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நைட் உனக்கு என்ன நொற்ற வேலன்னு கேக்குறேன். இதுல ஒரு பொம்பளை கிட்ட பேசுறது தெரியாது இல்ல, நாடகம் ஒருத்தனை வச்சுட்டு 100 பேரை வச்சுட்டு ஒருத்தன் புருஷன். நீ எவ்வளவு வந்து பேசிருக்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். என்ன என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது போ. நீங்க யூடியூப்ல பேசினதை விடவா நினைச்சீங்க இல்லையா? நீங்க பெரிய ஆளு கண்டிப்பா. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அவங்க என்ன பார்த்தா சொன்னாங்க, நான் சிரிச்சதுக்கு என் மூஞ்சில துப்பிக்கணும் வேற சொன்னாங்க. நான் துப்பவே இல்ல. அது வேற வருத்தமா துப்பவே இல்லைன்னு அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?